ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீ எல்லாரும்? இந்த காலையிலே எந்திரிச்ச உடனே அந்த விஜய் டிவிக்காரன் ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியே விட்டான். அதை இந்த பிக் பாஸோட ப்ரோமோ, அதை பார்த்த உடனே அப்படி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்படியே அப்படி கோபந்தான் எழுச்ச வருது. அந்த முண்டை யாராவ ஜூலியாவா? இந்த ஜல்லிக்கட்டில் வந்து நான் தமிழச்சின்னு சொல்லி போராடினா பத்திலையே. நீ என்ன அதுக்கெல்லாம் இங்க பேச வரல. அது ப்ரோக்ராம் உண்மையோ பொய்யோ என்னமோ, அது என்ன இளவோ? பார்த்திபன் உங்க அம்மா ஊருன்னு சொன்னீங்க, நீ என்ன மலுவல்கடி? பார்த்திபன் உங்க அம்மா ஊரு பரமக்குடி தான், எங்களுக்கு பூர்வீகம் பரமக்குடி. பார்த்திபன் என்ன மலுவல்கடி சொன்னா? நீ நான் சரி பார்த்திபன் ஊரு சரி நம்ம ஊர் பக்கத்துல என்ன சரி நல்லா ஆண்டு போறான்னு பார்த்தா, ஏண்டி பப்ளிக்கா போட்டு கமலஹாசன் கேவலப்படுத்தி விட்டார. அப்படி இருந்த மாதிரி அந்த வீட்டுல நீ உயிரோட இருக்கா? தூக்கு போட்டு தொங்கி இருக்கணுமே. இன்னைக்கு என்னது ஜில்லாக்கு ஜில்லாக்கா? ஏடா டேய் கிருஷ்ணா குட்டி டிவி விஜய் டிவிக்காரா டேய், தலை வலிக்குதுரா காலைல இந்த மாதிரி பிரமோ எல்லாம் போடாதீங்கடா. அத்தா நீ வெளிய வாடி. அந்த அவனும் காயத்ரி ஏண்டி இங்க சோத்த திங்கிறீங்களா? சோத்துக்கு போல பிய திங்கிறீங்களாடி? வெக்கமே கிடையாது அவங்களுக்கு, சூடு சொன்னே கிடையாது. டிவி டிவியா போட்டு கேவலப்படுத்துறாங்களே அவ்வளவு. இப்ப இணையதளங்கள் பேஸ்புக் அது இது லொட்டு லொசுக்கு மட்டும் கேவலப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் ஏற்கனவே நீ பிராட் போய் பேசிட்டான்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க சொல்லி சமாளிச்சுட்டா காயத்ரி. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முண்டைய வந்து இதுக்கு எதுக்கு அதுக்கு சம்மந்தம்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரமோ வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து போட்டு காட்டவா கமலஹாசன் சொல்லிட்டாரு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு என்ன பாத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு நாங்க இழிச்சவன் ஏன்னா? அப்ப நாங்க என்ன போய் நீங்க மட்டும் உத்தமியா? அந்த முண்டைனா ரோட்ல ஓட விட்டு அடிக்கணும்டா. பொம்பளை ஆடா அவன், நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் முடியுமா? எவன் போய் கட்டிக்கிடுவான்? போய் சொல்ல வேண்டியதுதான் ஒரு அளவு இருக்கு. சரி ஓகே ரைட்டு விடு, போய் சொல்லிட்டா தொலைஞ்சிட்டா. ஸ்னேகன் அவனுலாம் சேர்ந்து கூட்டமா எடுத்து கொடுத்த ஒரு டைலாக்க அப்படியே ரூம்ல வச்சுட்டு யார ஓவியா முன்னாடி சொல்றாள். ஓவியா கேக்குறாளடி, தூக்குப்பிடி தொங்கணும்டி நீலாம். பிக் பாஸ் விட்டு தூக்குப்பிடி தொங்கி இருக்கணும், உனக்கு வெக்கமே இல்லையா? வெளியே போனா மக்கள் காலி துப்புவாங்களேன்னு ஓவியா கேக்குறால, உனக்கு வெக்கமே கிடையாதா? நானா தான் செத்துருப்பேன் உள்ள? உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்த எவனா தான் தூக்குப்பட தொங்கிருப்பான்? இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சேன்னு உனே உங்க வேணாம். ஏற்கனவே உங்க அப்பங்கரன் நொந்து போயிருக்கானா? அது மட்டும் இல்லாம உங்க தம்பி வேற ரொம்ப காண்ட்ல இருக்கானா? அந்த அவன் என் மூஞ்சிக்காக பாத்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு வச்சுக்க வேற மாதிரி கேப்பேன். இந்த மாதிரி என்னமோ அழுது எழுதே சாதிச்சிடுற, அழுது எழுதே சாதிச்சிடுறிய. உனக்கு என்ன ஜல்லிக்கட்டுல அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு நாமினேட் வரட்டும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் பேரு நாமினேட்ல வரட்டும், அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடி எச்ச, இந்த மாதிரி நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம். எச்சரி நீனா தமிழ்காரி? கமலஹாசன் கை சுக்கிறியோ பரமக்குடி பக்கத்துல? நானும் பரமக்குடி பக்கத்துல இருந்து ஐ சுக்கிறியோ? மால அப்படிலாம் சொல்லி தெரியாத. அந்த காண்ட்ல தான் இந்த வீடியோ போடுறேன் நான். ஏன்னா உன்ன பத்தி நான் பேசிக்க மாட்டேன். அந்த காண்டில் தான் வீடியோ போடுறேன். எங்க ஊருக்காரன் நாமாபுரத்து மாவட்டம் பரமக்குடி பார்த்து முன்னா சொல்லி தெரிஞ்சுக்குவேன். உன்னுடைய பாக்கு இடத்துல லோடு லாரி விட்டு ஏடிஎஸ் அவிச்சு விடுவேன். எச்ச, இந்த காசுக்காக பிச்சை எடுத்து தவிர பிச்சைக்காரன் கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுத்து தண்ணி திங்கிறான். இந்த மாதிரி பொய் சொல்லி திங்கல. ரோட்ல இருக்கிற குப்பையை கிளறி நாயோட நாயை உட்காந்து திங்கிறான். அவன் மனுஷன், காசுக்காக என்ன வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் தரம் கட்டவடி நீ எல்லாம் ஜூலிங்கிறவன். இந்த ஜூலிய பத்தி எல்லாம் உம்மா அடையே கமெண்ட் எவனா ஜூலிக்கு சம்பந்தப்பட்டு போடுங்கிறேன். இல்ல நம்ம நண்பர்களே மன்னிச்சிருங்க, போடுறாங்க தலை வலி இருக்கால இந்த பிரமோ பாத்துட்டு. எச்ச ஜிங்லாக் ஜில்லாக்கா, ஒரு கேரளாக்கார பொண்ணு எவ்வளவு நேர்மையா இருக்கு. மக்கள் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு மூளை இல்லையா? 4 தடவை நான் உள்ள இருக்கிறவங்களா, நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா உள்ள இருக்கிறவங்களா, மக்கள் ஓட்டு போற நாங்கெல்லாம் நான் கிறுக்கனா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னது நமிதா வந்து நேற்று பரணி வந்து எட்டி பார்த்தான்னு. அடியே நமிதா உனக்கு அசிங்கமா போயிரேன். நான் இது அது அவளை பத்தி பேச வரல, பேசணும்னு வச்சுங்களேன். அப்படியே பச்சை பச்சையா கேப்பேன் சொல்லிவாங்க. அதை பத்தி பேச வரல. அடியே ஜூலி மாலை வெளியே வாடி, உனக்கு இருக்கு தெரியும்ல நாத்தம். ஹோட்டலில் நடந்துட முடியுமா? போய் பழைய வேலைக்கு போயிட முடியுமா? போ டிஆர்பியா டிஆர்பி ஆங்கர் ஆகணுமோ சினிமாக்கு வரணுமோ நீங்க?
வச்சு சினிமாக்காரனே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்களே. வா ட்விட்டர்ல விக்கிபீடியாவில் போய் பாருங்க, ட்விட்டர்ல போய் பாரு, ஏன் ட்விட்டர்லயே நான் பதிவு பண்ணிருக்கேன். உன்னை என்ன செய்வோம் டி உமால பிராடு பேசிட்டு வெக்கமே இல்லாம உட்காந்து அவளோட உட்காந்து ஜாடுற அப்படி சோத்த தந்துட்டு இப்படி சோறு உருவாய் சோறு எப்படி உள்ள இறங்குது போய் சொல்லிட்டானு அசிங்கப்படுத்திட்டாங்கல்லடி உன்னை ஊருக்குள்ள. அதையும் நீ சமாளிச்சு உட்காந்துட்டு இருக்க பத்தியா, அரக்க அருமத்துல நல்ல பொறப்புல பிறந்த எவனுமே இப்படி இருக்க மாட்டான். அழகா மன்னிப்பு கேட்டு வீட்டு விட்டு வெளியே போறவன நீ மனுஷன் பரணி ஆம்புலடி, உண்மையான ஆம்புல வெளியே போயிட்டான். நீ காசுக்காக எச்ச, நீ என்ன வேணாலும் பண்ணுவாடி.